டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் பொன்னம்பலம். நாற்பது ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். சினிமாவின் பல முக்கியமான இயக்குநர்களுடைய படங்களில் ஒரு ஸ்டண்ட் கலைஞராகவும் நடிகராகவும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற பொன்னம்பலம் தன்னுடைய திரைப்பயணத்தின் பல பகுதிகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் தான் மூத்த டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. ஏர்போர்ட்ஸில் பணியாற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஸ்டண்ட் கலைஞரானோ அப்படின்ற எண்ணம் எங்க பிறந்தது? அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன், நேஷனல் ஹை ஜம்ப் பிளேயர்னே. இந்தியாவிலே செகண்ட் வந்தேன். ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? பேசிக்கலி நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர், நான் ஸ்போர்ட்ஸ் மேனில் இருந்தேன், ஸ்விம் டைவர். அப்புறம் ஸ்டண்டில் போனேன். முதல் ஷூட்டிங்கில் 6 தையல். சிரஞ்சீவியோட ஒரு சண்டை காட்சி நடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்டிங்களாமே. புது ஆள் என்ன போடணுமா சொல்லி அவர் கேட்குறாரு. ஐயோ, அதுக்கு தான் ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் ஆள் நரம்பு இருப்பான், நல்லா பண்ணுவான், சம்பளம் 1 லட்ச ரூபா கேட்குறேன். குருவமிஞ்சிய சிஷ்யா அப்படின்ற பெயர் உங்களுக்கு வர காரணமாக அமைந்த சம்பவம்னு எதை சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்திருக்கான், ஒல்லியாக இருக்கான், அது என்ட்ரன்ஸை உள்ள ஒரு ஃபேன் இருக்கல மாஸ்டர், காலையில் அடித்து வச்சலாம் மாஸ்டர், என்னென்ன தொட யார் அவனை பார்க்கடா. அப்போ அதான் மாஸ்டர், அப்போ தான் சார். உங்கள் திறமையை பாராட்டி சிரஞ்சீவி 5 லட்ச ரூபா பரிசாக கொடுத்த சம்பவம் கூட உண்டு இல்லை சார்? 5 லட்ச ரூபா இருக்குது சார் அதில். 5 லட்சமா சார்? சார், அக்கௌண்ட்டில் போட்டு அது இருக்குங்க, யாருக்கும் கொடுக்க வேண்டிய காசை மாற்றி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஐயோ, இருக்க இருங்க அப்படின்ட்டேன். இல்லை இல்லை, உள்ளே போடல, அதனால தான் உங்களை கேட்டுக்கொள்ளலாம். டக்குன்னு இம்மிடியட்டாக அடிக்கிறேன். எது கம்பெனிக்கு ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய அளவுக்கு கமல்ஹாசனுக்கு உங்களுக்கும் எந்த காலகட்டத்தில் நெருக்கம் பிறந்தது? ஐயோ, அது யார் சூப்பர். கமல் சார் படம் சத்யா, அது படம் பண்ணும்போது இந்த காலை தூக்கி நான் என்ன பண்ணேன், உடல் நலம் கெட்டதுக்கு மது ஒரு காரணமா? எனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் ஆயிடுச்சு. ஸ்லோ பாய்சன் நமக்கு ஒரு சின்ன விஷயத்தில். நடிகர் சிவாஜியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பொன்னம்பலத்துக்கு கிடைச்சிருக்கா? ஒரு படத்தில் இந்த கை உடைஞ்சது அவரை தான். விஜயன் இன்றைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவருடைய தந்தையான எஸ்ஏசி தான் அப்படின்ட்டு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அன்னைக்கு அவர் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது விஜய். உங்கள் முன்னாடியே தன்னுடைய மகனான விஜயை எஸ்ஏ சந்தர் சார் அடித்த போது நீங்கள் அவரை கண்டிச்சிங்களாமே, உண்மையா? இந்த படத்துக்கு ஹீரோ அவர். உங்கள் பிள்ளைட்டது வீட்டில் வச்சிங்க. அஜித்தோட மொத்தம் எத்தனை படத்தில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? அஜித் சாலனுடைய காதலை பற்றி முதல்ல அஜித்துக்கு நீங்கள் கேட்டபோது அவ்வளோ லேசில் அவர் ஒத்துக்கலையாமே. ஏதோ இருக்கடா ஏப்பா, திடீர்னு பாம் போட போகிறப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி மறுநாள் அஜித் சாலினி திருமணம் வந்து வாய் நேற்று ஒன்றும் இல்லை ஒன்றில்லைன்னு சொல்லிட்டு. உங்கள் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு கலைஞர் விஜயகாந்த். இல்லை தலைவா, சினிமா முழுக்க போடலான்னு இருக்கேன் விஜயகாந்த். ஆமாம், ஏற்கனவே எல்லாம் முதுகு உடச்சி போச்சு, ஸ்பைன் கார்டு உடச்சி போச்சு. என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குற? இல்லை தலைவர், சும்மா வந்து வேறு வந்து இல்லை விடாதரா நடிடா படம் 100 டேஸ். அது எனக்கு விஜயகாந்த் சார் போட்ட பிச்சை, அதுதான் எனக்கு இன்னே வரைக்கும். ஒரு ஸ்டண்ட் கலைஞராக எப்படிப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வந்து? திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கணுன்ற ஆசை பொன்னம்பலத்துக்கு எங்கே பிறந்தது? நான் நடிக்கணும்னு ஆசைப்படல சார். ஐயோ, அவர் திடீர்னு ஒருத்தர் வந்தார். எந்த காலகட்டத்தில் அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? அரசியல் ஆர்வம்னா ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த அம்மா இறந்தவுடனே எனக்கு இதுவாகிடுச்சு. என்னன்னா,
ஜெயலலிதாவை சந்தித்த போது அவங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோளை வச்சிங்க இல்லையா? உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் எத்தனையோ நடிகர்களை சந்திச்சிருந்தாலும் இதில் மாமனிதர் அப்படின்னு சிரஞ்சீவி சொல்லலாம் இல்லையா? ஆண்டவா முடிஞ்சிச்சு, யார்கிட்ட கேட்பேன் நான் அப்படின்னு நின்றுருக்கேன். இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த கிருஷ்ணாகிட்ட வந்து என்னை கீழே வச்சுட்டு சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி பவானார். ஆமாம், அப்படி ஒரு நடிகர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஒன்றும் கேட்டது இல்லையா? உங்கள் திரைப்பயணத்தில் நீங்கள் சந்தித்த மோசமான அனுபவம்னா எதை சொல்லுங்க? நான் தான் இருக்கட்டும், நம்ம சிசி தானே வந்து தூக்கலாம்ல, தூக்கட இல்லை, என்னை தூக்க கூட இல்லை, காலு அப்படி பின்னிட்டு அப்படி இருக்குது. நடுவில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி சார் ரஜினிகாந்தையே சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு முறை அவர்கிட்டயே நீங்கள் பேசிட்டீங்களாமே. ரஜினி சார்கிட்ட யாராக இருந்தால் என்ன பண்ணுவப்பா, கால் வண்டிச்சு எப்படி ஷூட்டிங் வரும் போயா அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொன்னதாவது அவர் கஷ்டண்டாக இருக்கு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டான். ஆமாம், அது உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டார் கேட்டார் ரஜினி சார், இன்னும் பொண்ணுங்களை எப்படியா சொன்னா அப்படி. உங்களுக்கும் எப்பவுமே நல்ல நட்பு உண்டு இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாராக இருக்கட்டும், நானும் ஒரு நாள் சாவு தான் போகிறேன், என் கூட இருக்கவங்களும் சாவு தான் போகிறாங்க, என்ன பேர் புகழ எடுத்தாலும் போய் தான் போக போகிறோம். ஆனால் என்னென்ன ஒரு ஞானி அப்படின்னு விஜய் சேதுபதி நீங்கள் விமர்சிக்கின்ற அளவுக்கு விஜய் சேதுபதிக்கும் உங்களுக்குமான பந்தம் எங்கே பிறந்தது? அவன் ஞானி சார் விஜய் சேதுபதி. அன்றைக்கி சொல்லாட பார்த்தா பிஸியாக இருந்த அவளை ஃபோன் அண்ணே நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தாப்புல எனக்கு அவன்ட்டு அதை சொல்லாட பார்த்தேன். இப்போ நீங்கள் முழுதாக உடல்நலம் தேறி சினிமா நடிக்க தயாராகிட்டீங்க, என்னென்ன பாத்திரங்களை நடிக்கலாம் அப்படின்னு திட்டம் வச்சுருக்கீங்க? காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு வந்தது? சிக்னலில் இவர் நிற்கிறார், யார் கோட்டா சீனிவாசரோட பையன், மூணு பேர் கண் எதிர ஒரு அவர்கிட்ட அடித்தார். அந்த மாதிரிலாம் வந்து நடக்கூடாது, ரொம்ப ரொம்ப பாவம். கோட்டா சீனிவாசர் அப்படியே மயக்கம் விஷயம் பண்ணிட்டார். அவங்க மனைவி போய்